Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக பனையேறும் தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தோட்டக்கலை துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு இதுதான். பனைமரம் ஏறுவதற்கு ஏற்றவாறு சிறந்த கருவியை கண்டுபிடிப்பவர்களுக்கு மாநில அரசு அறிவித்துள்ள விருது தொடர்பான செய்தி தொகுப்பு. நமது மாநில மரமான பனைமரத்தின் சாகுபடியை ஊக்குவித்து பனைமரங்களை நம்பி வாழும் வேளாண் பெருமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 2021 மற்றும் 2022 ஆண்டில் பனை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் 76 லட்சம் பனை விதைகளும் 1 லட்சம் பனங்கன்றுகளும் முழு மானியத்தில் விநியோகம் செய்யப்பட்டது. பனை பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கான நவீன இயந்திரங்கள் விநியோகம், அரசு நியாய விலை கடைகளில் பனை வெள்ளம் விற்பனை, பனை மரங்களில் ஆராய்ச்சி என பல்வேறு பணிகளுக்காக அரசு நடவடிக்கை எடுத்தது. நடப்பு 2022 மற்றும் 2023 ஆண்டிலும் பனை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் 10 லட்சம் பனை விதைகளை விநியோகம் செய்வதற்கும் பனை ஏறும் சிறந்த இயந்திரத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு விருதளிப்பதற்கும் 50% மானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அமைப்பதற்கும் 50% மானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் தயாரிப்பதற்கான உபகரணங்களை வழங்குவதற்கும் பனை ஏறும் விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் கருவிகள் வழங்குவதற்கும் தமிழ்நாடு பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தின் மூலம் தரமான பனை வெள்ளம் பனம் கற்கண்டு தயாரிப்பு தொடர்பாக 250 பனை விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இப்பயிற்சியினை பெற்ற விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் உபகரணங்கள் விநியோகிப்பதற்கும் பனையோலை பொருட்கள் தயாரிப்பது தொடர்பாக 100 பெண்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கும் மாநில அரசு ரூபாய் 2.2 கோடி நிதியினை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக பனைமரம் ஏறும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் இன்னல்களை குறைக்கும் வகையில் இத்திட்டத்தின் சிறப்பம்சமாக எவ்வித ஆபத்தும் இல்லாமல் எளிதாக பனைமரம் ஏறுவதற்கு சிறந்த கருவினை கண்டுபிடிக்கும் நபருக்கு 1 லட்சம் ரூபாய் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டியில் பல்கலைக்கழகங்கள், தனியார் நிறுவனங்கள், முன்னோடி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளலாம். பனைமரம் ஏறுவதற்கு சிறந்த கருவியை கண்டுபிடிப்பவரை தேர்ந்தெடுப்பதற்காக அரசு தேர்வுக்குழு ஒன்றினை அமைத்துள்ளது. இக்குழுவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து தோட்டக்கலை துறையின் பேராசிரியர், வேளாண்மை பொறியியல் துறையின் பேராசிரியர், தோட்டக்கலை கூடுதல் இயக்குநர், மத்திய மற்றும் மாநில திட்டம், தமிழ்நாடு பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தின் அலுவலர் மற்றும் பனை சார்ந்த தொழிலில் சிறந்து விளங்கும் முன்னோடி விவசாயிகள் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். இத்தகைய கருவியினை கண்டுபிடிப்பதற்கு ஆகும் மொத்த செலவினம், கருவியின் செயல்திறன், இதற்கான விலையின் உண்மைத்தன்மை, இயந்திரத்தின் ஒட்டுமொத்த பயன்பாட்டு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் விருதுக்கான நபர் தேர்வு செய்யப்படுவார். இந்த விருதுக்கான போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் நிறுவனங்களும் தனிப்பட்ட நபர்களும் www.tncorticulture.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பனைமர தொழிலாளர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டுள்ள தமிழ்நாடு அரசின் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் பனைமரம் ஏறுவதற்கு எளிதாக கருவி விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நமது மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு வேளாண்மை மற்றும் உற்பத்தி ஆணையர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். பனைமரம் ஏறும் விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டால் எளிதாக எந்த ஆபத்தும் இல்லாமல் பனைமரம் ஏறுவதற்கு வசதியாக இருக்கும். சரி, இனி நம்ம இனி ஆன்லைன்ல போயிட்டு எப்படி இந்த விருதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, tncorticulture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுலயே ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு, சிறந்த பனையேறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பவருக்கான விருதிற்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இணையதள சேவைகள் அப்படிங்கிற டேப்ல சிறந்த பனையேறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பவருக்கான விருதிற்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சிறந்த பனையேறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பவருக்கான விருது வழங்குதல் 2022-2023 விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே விண்ணப்பதாரரின் பெயர் உள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. உங்க பெயரை கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தை அல்லது கணவர் பெயர், அப்புறம் கண்டுபிடிப்பாளரின் விவரம் தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விவசாயி, தன்னார்வலர், ஆராய்ச்சியாளர் அல்லது ஆராய்ச்சி நிறுவனம், பல்கலைக்கழகங்கள், தனியார் நிறுவனங்கள், இதர இனமெனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல உங்க விவரத்தை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க தொலைபேசி எண் என்டர் பண்ணணும், முழு முகவரி என்டர் பண்ணணும், உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க, உங்க வட்டத்தை செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தின் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இயந்திரத்தின் செயல்திறன் ஒரு குறிப்பை எழுதிக்கோங்க இங்க, அப்புறம் இயந்திரத்தின் மொத்த பயனுள்ள தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல அதை கரெக்டா எழுதிக்கோங்க. அப்புறம் இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கான மொத்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டுபிடித்த இயந்திரத்தின் மொத்த செலவை இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் ஆவணங்களை பதிவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தின் புகைப்படம், 2 புகைப்படங்கள் இங்க பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தின் காணொளி, அப்புறம் நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தின் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இங்க பிரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் விண்ணப்பதாரரின் புகைப்படம் இங்க அப்லோட் பண்ணணும். அப்புறம் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரம் பனைமரத்தில் எவ்வித ஆபத்துமின்றி எளிதாக ஏறுவதற்கும் பனை நுங்கு மற்றும் பிற பொருட்களை திறம்பட அறுவடை செய்வதற்கும் பயன்படுவதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரம் குறித்து கீழ்
கண்ட குழுவின் முன்பு செயல் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தோட்டக்கலை பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கூடுதல் இயக்குனர், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் நியமிக்கப்படும் அலுவலர் ஒருவர், பனைமரம் சார்ந்த தொழிலில் சிறந்து விளங்கும் முன்னோடி விவசாயி ஆகியோரை கொண்ட குழுவால் பனையேறும் இயந்திரம் கண்டுபிடிப்பாளர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அத்தகைய இயந்திரம் கண்டுபிடிப்பதற்காகும் மொத்த செலவினம், இயந்திர செயல்திறன், விலையின் உண்மைத்தன்மை மற்றும் இயந்திரத்தின் ஒட்டுமொத்த பயன்பாட்டு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சான்று, நான் விருது போட்டியில் விதிமுறைகளை படித்து அறிந்து கொண்டேன், நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றியுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அப்புறம் தேர்வுக்குழு உங்கள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடியே இந்த நீங்க கண்டுபிடித்த இயந்திரத்தோட செயல்திறன்களை மற்றும் முழு விவரங்களை விளக்கி கூற வேண்டியிருக்கும். அதிலிருந்து சரியான, மிகவும் பாதுகாப்பான, நல்ல செயல்திறனுடைய இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆகவே தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.